ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அம்மா, எனக்கு ஒரு குட்டி ரோசா வேணும். சரிடா தங்கம். ஹலோ ஹலோ, கேரளா ரெஸ்டாரண்ட். ஆர்டர் நோட் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் குட்டி தோசை ரெண்டு பிளேட். ஆ, அப்புறம் உங்களோட கார்லிக் சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா? கொஞ்சம் பசிக்குது, சீக்கிரம் அமிச்சிருங்க. இந்த பூண்டு சட்னி செய்ய 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 10 போல சின்ன வெங்காயம், 25 போல பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வறுபட்டதும் இதில் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் எல்லாமே வதங்கி வந்ததும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுபட்டதும் இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் 3-4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருப்பட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச வெளுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் போல் அடிக்கடிக்கு கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நடுவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான பூண்டு சட்னி தயார். இந்த பூண்டு சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால நம்ம வெளியவே 3 நாள் வரைக்கும் வைக்கலாம். இந்த சுவையான காரமான பூண்டு சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னிக்கு சாஃப்டாக பஞ்சு போல் தோசை ஊற்றி சுட்டாலும் சரி, இல்லை கிறிஸ்பியான தோசை ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க.